இந்த கதையில நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் இடையில இருக்கிறது லவ் தான் அப்படின்னு ரியலைஸ் பண்றக்கே இவங்களுக்கு 20 வருஷம் எடுத்துக்குது. யுவர் பிளேஸ் ஆர் மைன் அப்படின்ற படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹாலிவுட் படம், தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில், அண்ட் அது மட்டும் இல்லை இன்னும் சில லாங்குவேஜஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆஸ்டன் குச்சர், ரீத் வித் ஸ்பூன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தில் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படமாக தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது இல்லையா, ஸோ அதை வந்து அதை முன்னிட்டு இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போது ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. யுவர் பிளேஸ் ஆர் மைன் இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே 2003லேருந்தே வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து இருந்திருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து காட்டுறாங்க 2023ல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதையில் வந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் வந்து ஒன்று சேரலை, அதுக்கு வந்து சில பல காரணங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சிங்கிளாக தான் இருக்கார் 20 வருஷமாகவே, அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் ஆகி அண்ட் டைவர்ஸும் வந்து ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு 13 வயசில் ஒரு பையனும் வந்திருக்கான். பட் என்ன தான் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பிரிஞ்சு வெவ்வேறு ஊரில் இருந்தாலுமே இவங்களுக்குள்ள காண்டாக்ட் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ இருக்கிற அந்த ஒரு ஊரில் ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு வெகு நாளாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு நிலையில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனோட பையனை வந்து பார்த்துக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த ஊரில் போய் ஒரு கோர்ஸ் வந்து படிக்க போகிறாங்க. ஸோ ஹீரோ வந்து இதுக்கப்புறம் அந்த பையனை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரா, அந்த பையனுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் இவர் வந்து கரெக்டாக கவனிச்சுக்கிட்டாரா இல்லையா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்திருக்கோம், ஒரு ஸ்டடீஸுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேவை வந்து அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த இவங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து உண்மையான லவ் தான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து இவங்களுக்கு 20 வருஷம் எடுத்துக்குது. ஸோ ஃபைனலாக இவங்க வந்து சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த கதைக்குள்ளே வந்து சில பல திருப்பங்கள்லாம் வந்து ஏற்படும். அண்ட் ஹீரோனோட லைஃப்பில் வேற ஒருத்தர் வந்து வருவார். ஸோ அந்த சில பிரச்சனைகள்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றது தான் இந்த யுவர் பிளேஸ் ஆர் மைண்ட். பீட்டர் அப்படின்ற கேரக்டரில் வந்து படத்தோட ஹீரோ வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பாய், ரொம்பவே கூலான ஒரு கேரக்டராக வந்து இருப்பார். இவருடைய கேரக்டருக்கு நேர் ஆப்போசிட்டு தான் வந்து ஹீரோயினோட கேரக்டர். ஸோ அவங்க பேர் வந்து டர்பி. அவங்களுக்கு வந்து ஒரு 13 வயசில் வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது, அவ்வளோ எங்கே வந்திருக்காங்க. இவங்க வந்து படிப்புக்காக வெளியூர் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஹீரோ வந்து இவங்களை பார்த்துக்கிறாங்க. இவன் வந்து நல்லா பார்த்துக்கோனா, பொறுப்பாக இருப்பானா இவன், நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாலே வந்து இவன் ஜாலியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான், இவன் வந்து நம்ம பையனை வந்து நல்லா பார்த்துக்குவானா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே தான் போகிறாங்க விட்டுட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை வந்து நல்லா கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ இவங்களோட பையன் ரோலில் ப்ளே பண்ண அந்த ஒரு சின்ன பையன், ஸோ அந்த பையன் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சட்டிலான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கேன், பட் நான் அதுக்காக நான் எதுவுமே வந்து ட்ரை பண்ணவே கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து அவ்வளோ ரியலாகவும் இருக்கும். என்ன இவன் கரெக்டாக தானே கேட்குறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன பையனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் மீதி படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஊரில் வந்திருப்பாங்க, அவர் வந்து ஒரு ஊரில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்லேயே ரொம்ப அழகாக வந்து இவங்களோட லவ் வந்து கன்வே பண்ணிக்குவாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் லவ் இருக்குது அப்படின்றது வந்து இவங்க ரியலைஸ் பண்ணாமலே இருக்காங்க. பட் இருந்தாலும் பொசசிவ் ஆகிறது, ஜெல்லஸ் ஆகிறது, கோவப்படுறது இதெல்லாமே வந்து லவ்னா அப்படின்னு இருக்க தான் செய்யும். அது இவங்களுடைய லவ் ஸ்டோரியிலையும் வந்து நடக்குது. எல்லா காட்சிகளையுமே வந்து இவங்க பதிவு பண்ண விதத்தில் சூப்பராகவே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த விஷுவல் ஆகட்டும், இதை வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசன்ட் பண்ண விதமாகட்டும், எல்லாம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஓகே நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தோண வைக்கும் கண்டிப்பாக இந்த படம். இது வந்து ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக்கல் படம் அப்படின்றதுனால வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ரொமான்டிக்கான சீக்வன்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கும். அண்டு என்னடா இது ரிலேஷன்ஷிப், இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலருக்கு இதை வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி கூட தோண வைக்கும். பட் அந்த படம் வந்து அப்படி தான் இருக்குது.
ஸோ ரொமான்டிக்கல் காமெடி படங்கள்லாம் நான் விரும்பி பார்ப்பேன். அதுலேயும் ஹாலிவுட் படம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் வந்து இது கிடையாது. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு படம் தான், ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் சொல்லலாம். படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்து பிரமாதமாகவே பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோனுக்கான அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக செட் ஆகிருக்கு. அண்ட் என்னோடய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே போல் வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.